ஹலோ கைஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் வெங்கடில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போவேன். அதுவும் சோலோ மேட்சஸ்லாம் இதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ சின்னதாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு மிஸ்டேக் கிட்ட மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. உங்கள் சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ தான் வந்துருக்க முடியாது. இந்த 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு ரூம் மேட்சஸ் கொஞ்சம் போடலான்ட்டுருக்கேன். அதே மாதிரி கியூஎன்ஏ வீடியோ வந்து போடலான்ட்டுருக்கேன். ஸோ இந்த ரூம் மேட்சஸை பற்றி வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். அதனால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியில் வந்து என்ன டைமில் நடக்கும், எப்போ நடக்கும், மோஸ்ட்டாக இந்த சாட்டர்டே சண்டேல வந்து ரூம் மேட்சஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக வந்து ரூம் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சாட்டர்டே சண்டே டைமில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்குவேன் எந்த டைமில் நடக்கும். அதேமாதிரி ரூம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வரும். அதனால் ரூம் மேட்சில் வந்து சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக விளாட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த கியூஎன்ஏ வீடியோக்கான க்வெஸ்டின்ஸ் இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் ஸ்கில்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம். அதாவது இப்போ ஃபோர்டு கேரக்டர் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மினிமம் 3-4 ஜோனுக்காச்சும் நம்ம ஜோனுக்குள்ள உட்காரணும். அப்போ தான் அந்த ஃபோர்டு கேரக்டரோட பவர் அதோட எபிலிட்டி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோனுக்குள்ளே உட்காராமல் ஃபோர்டு கேரக்டர் ஒரு ஜோன் உட்காரதுக்குலாம் ஃபோர்டு கேரக்டர் இந்த மாதிரி கம்மியான யூஸில் இருக்கிற மாதிரியான கேரக்டரை எல்லாம் எடுக்கிறாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் அந்த கேரக்டரை எடுத்தால் இப்போ ஒரு அட்டாக்கிங் கேரக்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறப்ப அந்த கேரக்டர் பேசிவ் ஸ்கில்லேருந்து ஆக்டிவ் ஸ்கில்லேருந்து எல்லாமே அட் அ டைமில் யூஸ் ஆகணும். அந்த மாதிரியான கேரக்டர் ஸ்கில்லாக போட்டு எடுத்துப்போங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரியான கேரக்டர் ஸ்கில்லு உங்கள் பிளேயிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர் ஸ்கில்லாக போட்டு எடுத்துப்போங்க. மாற்றி எடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த மிசா கேரக்டர் வச்சுட்டு தான் இந்த மிசா கேரக்டர் நம்ம ஓட்டுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இந்த மிசா கேரக்டர் பவருங்கிறது இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கிராஸ் ஃபைவ் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 2-3 பேர் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம அவனுக்கு நடுவில் வண்டி ஓட்டினா கூட அவனை கட்டிக்காது நம்ம மேலே சுத்தமாக படாது அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டர் இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா ஈஸியாகவே முடிச்சு விட்டுருவானுங்க. அதனால் இந்த கிராஸ் ஃபைட் டைமில் மிசா கேரக்டர் யூஸ் பண்ணுறதை மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே பூந்து அடித்தவளாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வண்டி மேலேயும் படுது நம்ம மேலேயும் படுது. அந்தளவுக்கு வந்து இந்த கேரக்டர் இப்போதைக்கு வந்து இல்லை. சோலோ மேட்சஸில் ஒரு எனிமியை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு வேணால் இந்த கேரக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஸ் ஃபைவ்ல 2-3 பேர் ஃபைட்டில் இருக்கப்ப வண்டியை கொண்டு போய் இடையில ஓட்டினீங்கன்னா உங்களை ஈஸியாகவே முடிச்சு விட்ருவானுங்க. நெக்ஸ்ட்டு சோலோ மேட்சில் சில இடத்துல இல்லை சில ஏதோ கேம்ப் பண்ணுற பிளேஸை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஏறினோம்னா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எனிமியை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ரெஸ் பண்ணாமல் அவனுக்கு டேமேஜ் பண்ணி ரஷ் பண்ணோம். நம்ம கிட்ட இருக்க ஃபிளாஷ் ஃபேஸு அதே மாதிரி இந்த கிரெனேடு ஏதாவது வச்சு அவனை நம்ம ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேமேஜுங்கிறது பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரஷ் பண்ணோம் அப்படின்னா கில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஹோம் ஆஃப் கேரக்டருங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரஷ் பண்ணுறப்ப டேமேஜும் போவோம். ஒரு செகண்ட் வந்து அவனுக்கு ஃபுல்லாகவே ஜர்க் ஆகிடும். ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடும். ரேட் ஆஃப் ஃபயர்லேருந்து மூமெண்ட்லேருந்து எல்லாம் ரெடியூஸ் ஆகவே ஈஸியாகவே நம்மளால் வந்து அடிச்சிட முடியும். அதனால தான் வந்து இப்போதைக்கு சோலோ மேட்சஸில் அதிகமாக வந்து இந்த ஹோம் ஆஃப் கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க. நானும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கன் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற மிஸ்டேக் தான் இது. எல்லா டைமும் நானும் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஒவ்வொரு டைமும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணியிருக்க வேணாமேனு தோணும். அந்த மாதிரியான மிஸ்டேக் தான். இப்போ நம்ம நார்மலாக எஸ்எம்ஜி கன் யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் குளோவால் எல்லா கண்ணுக்குமே வந்து குளோவாலுங்கிறது எனிமி நம்மளை அடிக்க வேணாம் இல்லையோ ஒரு குளோவாலை அடிச்சுட்டு போட்டணும். இதுவும் வந்து எப்பயுமே நான் வந்து பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்ஜி கன் இருக்குதுங்கிறப்ப நம்ம வந்து ட்ராக் பண்ணி அழுத்தி பிடிச்சி தூக்கவே அப்படின்னா ஹெட்ஷாட்டுங்கிறது போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. கில்லுங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதே நீங்கள் M10 தேர்ட் சிப்பே வச்சுருந்தா கூட அழுத்தி பிடிச்சி தூக்குனீங்க அப்படின்னா அவன் செஸ்ட்டில் லாக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறாது. இதே ஆப்போசிட்டில் இருக்கவன் எஸ்எம்ஜி கண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட நின்று சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மூமெண்ட்டே இல்லாமல் அவன் வந்து உங்களை ஈஸியாகவே முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்காக தான் இந்த எஸ்எம்ஜி இல்லாமல் எஸ்ஜியில் இந்த M10 மாதிரியான கன்னெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு வட்டி அடிச்சிட்டிங்கன்னா குளோவல் போட்டுறணும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு வட்டி நல்லா உழுந்து வச்சு இன்னும் ஒரே வட்டி அடித்தா அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டாப்பாக அழுத்திட்டு இருப்போம். அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அவன் நம்மளை போட்டு போயிடுவான் ஃபுல்லாக ஹெட்ஷாட்டாக அடிச்சு. நெக்ஸ்ட்டு சோலோவில் லேண்டிங்கில் இருக்க மிஸ்டேக் தான். இந்த லேண்டிங்கில் இருக்க மிஸ்டேக் எப்படிப்பட்ட மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானும் வந்து இத்தனை நாளாக அதான் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம லேண்டிங்கில் இருக்கிறப்ப ஒன்றா வந்து அந்த எஜெக்டிங் இது வந்தோடனே இறங்கிப்போம் இல்லை ப்ளூ ஜோனு இந்த மாதிரி மெயினான பிளேஸில் வந்து இறங்க ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணிவிட்டு அங்கே செத்துட்டோம்னா கூட இன்னொரு டைம் நான் ரிவ்யூ ஆகி அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ரெண்டு எனிமி இறங்குவேன் கொஞ்சம் லாங்கான பிளேஸில். அதுவும் இந்த சோலோ மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் இறங்கினீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எனிமிஸ் இருக்க மாட்டாங்க. ஒன்று ரெண்டு பேர் தான் கூட வருவானுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஜோனு மெயினான பிளேஸ்லேயே ஸ்டார்டிங்கில் இறங்குவாங்க ஒரு சான்ஸ் இருக்குங்கிற தைவத்தில். அந்த ஒன்று ரெண்டு எனிமியை கில் பண்ணுறோம் அப்படின்னாலே மேட்ச் அதுக்கு மேலே நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுறது தான். ஹெட்ஃபோன் போட்டு எத்தனை பேர் விளையாடுவீங்க அப்படின்னு தெரியல. நான் ஹெட்ஃபோன் போட்டு விளையாடாமையே இந்த சவுண்டுங்கிறத வந்து 200 வச்சிருப்பேன், 200 இல்லை மேக்ஸிமமில் வச்சிருப்பேன். ஸோ அந்த மேக்ஸிமமில் வச்சு வைக்கிறப்பையே நல்லாவே வந்து நம்மளால் ஃபுட் ஸ்டெப்பை நோட் பண்ண முடியும். இதுவே ஹெட்செட் போட்டு விளையாண்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே நோட் பண்ண முடியும். இன்னும் நம்ம 100 மீட்டர் ரேடியஸில் எவன் எங்கே இருந்தாலுமே அவன் பேன் அசைச்சா கூட நம்மளுக்கு நல்லாவே சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் ஹெட்செட் போட்டு விளையாட பாருங்க. அப்படி இல்லாட்டி சவுண்டை ஃபுல்லாக
ஃபுல்லாக வச்சுருங்க. நிறைய இடத்துல வந்து இதுதான் வந்து காப்பாற்றும், அது மாஸ்டர் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சைலண்டாக வந்து அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே பச்சு, இந்த வீடியோ எவ்வளோ மறக்காம வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்னாவே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் தான் ரூம் ஐடி பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே எத்தனை மணிக்கு மேட்ச் நடக்கும் எல்லாமே வந்து அதில் தான் வரும். அதே மாதிரி கியூஎன்ஏ வீடியோக்கான குவஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.